எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மோகனை பற்றி பார்க்க போகிறோம். அதிகமான ஹிட் படங்களை வந்து சினிமா ஃபீல்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய இண்டஸ்ட்ரியில் கண்டினியூவாக தொடர்ந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி விழா படங்கள் கொடுத்த ஒரே நடிகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அளவில் மோகன் மட்டும்தான். ஒரு காலத்தில் வந்துட்டு கே ரங்கராஜ், ஆர் சுந்தரராஜன், மனோபாலா, மணிவண்ணன் இவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மோகனை நம்பியே வாழ்ந்தாங்க. இதை ஒரு பேட்டியில் வந்துட்டு மனோபாலாவே சொல்லியிருக்கிறாரு. ஒரு காலத்துலலாம் வந்துட்டு மோகனை நம்பியே நாங்களாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கமலுக்கே வந்து டஃப் கொடுத்த ஒரு நடிகர்னு சொல்லி சொல்லலாம். இவரை தொடர்ந்து 16 படம் வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர். இவரை வந்துட்டு கோவை தம்பி புக் பண்ணி வச்சுருந்தார் 5 வருஷத்துக்கு என் படத்தை தவிர அவர் எங்கேயும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். இவர் உதயகீதம், இதய கோயில், பாடுநிலாவே, பயணங்கள் முடிவதில்லை, நிறைய படங்கள். அதான் முதலே சொன்ன மாதிரி 16 படங்கள் வரிசையாக வெள்ளி விழா படங்கள் கொடுத்த ஒரே நடிகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகன் தான். இவர் திரும்பவும் சினிமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் வந்துட்டு நடிக்க வந்திருக்கிறாரு. படத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹரா. இவர் டைரக்டர் வந்துட்டு விஜயஸ்ரீ ஜி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ மற்ற டெக்னீஷியன் யார், மியூசிக் இந்த மாதிரி எந்த விஷயமும் வரல. அவங்களோட ஜோடி யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டில் கீழே வந்துட்டு விஜயஸ்ரீ ஆக்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த படம் நல்லா வரணும், நம்மளுடைய வாழ்த்துக்கள். வேறு ஒரு சினிமா தகவல், சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.